பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள், மாணவ பருவம்தான் நகைச்சுவைக்கான பருவம், அதுல மாற்றுக்கருத்து இல்லை என்று கூற வருகிறார். ரத்தனம் கலைக்கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக இருந்தும் சிறந்த பெண் எழுத்தாளருக்கான விருதை பெற்றவரும் பெருமைக்குடையவருமாய கவிஞர் கோவை டாக்டர் மு சரளா அவர்களை பிள்ளை மாணவர்கள் என்ற வெடியை வெடிக்க அன்புடன் அழைக்கின்றோம். தன்னம்பிக்கையுடன் நகைச்சுவை உணர்வும் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் மாணவர்கள் என்ற தலைப்பில் நான் பேசியிருக்கிறேன். மாணவர்கள் தான் நாளைய உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள். அவர்கள் மட்டும்தான் பகுத்து அறிவதற்கு முன்பாக மட்டும்தான் நகைச்சுவை என்பது இயல்பாகவே வரக்கூடியது. மாணவ பருவத்தில் மட்டும்தான் நகைச்சுவை உணர்வு என்பது இயல்பாக வரக்கூடியது. அதோடு கூடிய தன்னம்பிக்கை என்பது மாணவனுக்கே உரிய ஒரு சிறப்பு. அப்துல் கலாம் ஒரு நிகழ்வில் ஒரு மாணவர்களிடம் ஒரு வினாவை எழுப்புகிறார், உலக அழகியாக ஐஸ்வர்யா ராயை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் என்று. அதற்கு ஒரு மாணவன் பதிலளிக்கிறான், அவர்கள் பேரழகியாக இருப்பதால் உலக அழகி என்று தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று. இன்னொரு மாணவன் சொல்லுகின்றான், நடுவர்களின் கேள்விக்கு மிகச் சரியாக பதிலளித்ததால் உலக அழகி பட்டம் வென்றுவிட்டார் என்று. மூன்றாவதாக ஒரு மாணவி சொல்லுகின்றாள், உலக அழகி பட்ட தேர்வுக்கு அந்த போட்டிக்கு நான் போக முடியாத காரணத்தால் ஐஸ்வர்யா ராய்க்கு அந்த பட்டம் கிடைத்தது என்று. எவ்வளவு தன்னம்பிக்கை பாருங்கள். வேறு எந்த இடத்தில் இருக்கவர்களும் சொல்ல முடியாத ஒரு தன்னம்பிக்கை அது. இது நகைச்சுவையாக மட்டும் நாம் பார்க்க முடியாது. ஒரு மாணவன் சொல்லுகிறான், ஒரு மாணவனிடம் கேள்வி, இரண்டாம் பாணிபட் போர் ஏன் உருவானது, எதற்காக அது நடந்தது என்று கேட்டபோது, முதலாம் பாணிபட் போர் வந்து தோல்வியுற்றதால் இரண்டாம் பாணிபட் போர் நிகழ்ந்தது என்று சொல்லுகிறான். எதை பற்றியும் யோசிக்காமல் சற்றென்று ஒரு விஷயத்தை வந்து சொல்லக்கூடியவர்கள் மாணவர்கள் தான். ஏன் என்றால் எண்ணெயாக நிற்பார்கள். இப்படிப்பட்ட மாணவர்கள் மட்டும்தான் தன்னம்பிக்கை கூடன் கூடியவர்கள். அவர்களால் மட்டும்தான் நாளைய ஒரு வல்லரசை உருவாக்க முடியும். அதிநவீன குழந்தைகளாக மாணவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய கேள்வி கணைகளுக்கு சரியான பதில்களை கொடுக்க முடியாத வளர்ச்சி அடையாதவர்களாக நாம் இருக்கிறோம். அப்போ மாணவர்களுடைய வளர்ச்சி என்பது எல்லையற்றதாக இருக்கிறது. அவர்களுடைய வினாக்களுக்கு நாம் மிக சரியான பதிலை வந்து படித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு வகுப்பில் நாம் மாணவன் கேட்கக்கூடிய கேள்விக்கு வந்து நாம் பதிலை வந்து இன்னும் தேடிக்கொண்டு தான் இருப்போம். மிக சரியான பதிலை நம்மால் சில நேரம் சொல்ல முடிவதில்லை. அந்த அளவுக்கு வந்து அவனுக்குள் வந்து அந்த ஒரு தன்னம்பிக்கை ஊற்று என்பது அவனுக்குள் இயல்பாகவே இருக்கிறது. எதையும் செய்ய முடியும், எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற அந்த வேகமும் உத்வேதமும் அவனுக்கு அதிகமாக இருப்பதால் தன்னம்பிக்கையுடன் நகைச்சு உணர்வுடன் பேசக்கூடியவன் மாணவன் என்று கூறி விடைபெறுகிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக மற்றவர்களுக்கு இந்த தீபாவளி நாளில் வெறும் நகைச்சுவையாக மட்டும் இல்லாமல் சிந்திக்கக்கூடிய நிகழ்ச்சியாகவும் கொடுத்து கொண்டிருக்கின்ற லோட்டஸ் நிறுவனத்திற்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்று எழுத்தாளர்களும் கவிஞர்களும் தான் நாட்டிலே நகைச்சுவையை தழுவ விட்டிருக்கிறார்கள் என்று கூறுவதற்காக பண்டிட் நேரு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த தமிழாசிரியர், பல பட்டிமன்றத்தில் பேச்சாளராகவும் நடுவராகவும் இருந்து சிறப்பித்த நல்ல உள்ளம் எழுத்தாளர் கவிஞரில்தான் நகைச்சுவை நிரம்ப புதைந்து கிடக்கிறது என்ற சரவடியை கொளுத்து வருகிறார். இந்திர வந்தது சந்திர வந்தது இந்த சீனி மாதா, இந்த எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சீனி மாதா. ஆக சினிமாவில் வர்றதை மட்டும்தான் நாம் எடுத்து எதுலையும் பேச முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இயந்திரத்தனமான உலகத்தில் சினிமாவில் எந்த விஷயங்கள் வருதோ அந்த விஷயங்களை தான் நம்ம எடுத்து நம்ம பேசும். ஆக நூற்றாண்டு கண்ட இந்த திரைப்படத்துறையில் அன்னைக்கு இருக்கிற சந்திரபாபுலேருந்து இன்னைக்கு இருக்க சந்தான வரைக்கும், ஏன் சூரி வரைக்குமே நகைச்சுவை நடிகர்களை தன்னம்பிக்கையோடு உருவாக்குனது இந்த எழுத்தாளர்கள் மட்டும்தான். அந்த எழுத்தாளர்களை விட்டு வேற எவராலும் கண்டிப்பாக தன்னம்பிக்கை உள்ள நகைச்சுவை வந்து கொடுக்க முடியாது. முதல்ல ஒரு நகைச்சுவை என்பது ஒருத்தருடன் போய் சேரணும், அவர் சந்தோஷமா சிரிக்கணும் சொன்னால் எழுத்தாளர் முதல்ல வந்து அதை ருசிக்கணும், அவர் சுவைக்கணும், அவர் முதல்ல அதை உணரணும்.
அவர் உணர்ந்தாதான் கோடான கோடி மக்கள்கிட்ட போய் அது சேரும். அப்போதான் அந்த மக்கள் வந்து அதை பார்த்து வந்து சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இன்னைக்கு இப்படி தாங்க போயிருந்தோம். போயிருக்கும்போது ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம், நண்பரோட வீட்டுக்கு போயிருந்தோம். போனவுடனே வந்து அவர் சொன்னார், அவரும் நானும் போயிருந்தோம். போய் உட்காந்தவுடனே அவங்க அம்மா வந்து ஓரமாக உட்காந்தாங்க. டேய், என் பையனை, அவங்க பையனை கூப்பிட்டு கேட்டார், ஏன்டா அவங்க அம்மா அன்றைக்கி வந்து இப்படியே உட்காந்துருக்கா, சைலண்ட்டாக உட்காந்துருக்கா, ஏன்டான்னு சொல்லிட்டு கேட்டார். அதுக்கு அவங்க பொண்ணு சொல்லிச்சு, போப்பா நீ வேற, கரண்டு போயிடுச்சு, கரண்டு போனது அதுமா அம்மா வந்து உங்கள் நண்பர் வர்றாருன்னு சொல்லிட்டு லிப்ஸ்டிக் போடுறதுக்கு பதிலாக பெவிஸ்டிக்கை வாயில் போட்டு வச்சுட்டு வாயை திறக்காமல் உட்காந்துருக்கு, ஏப்பா நீங்கள் வேற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா இந்த காலத்தில் நகைச்சு உணர்வு இது மாதிரி எல்லாமே எழுதி தர்றது எல்லாமே வந்து எழுத்தாளர்கள் தான். இப்படி தாங்க வந்து ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டு, ஒரு பொம்பளை பிள்ளை, ஒரு ஆம்பளை பிள்ளை, ரெண்டு பேர் ரோட்டில் நடந்து போய்க்கு இருந்தாங்க. எங்கள் காட்டுக்கு பஸ்ஸை ஓட்டி இறங்கி நடந்து போயிட்டு இருந்தாங்க. போகும்போது டிராஃபிக் போலச்சு, ஐயோ சின்ன பிள்ளைங்க போதுகளேன்னு சொல்லிட்டு விசில் அடித்து, ஐயா ஓரமாக போகடான்னு சொல்கிறதுக்காக விசில் அடித்தார். அந்த எல்கேஜி பையன் அவன்கிட்ட போயிட்டு அந்த போலீஸ்கார்ட்ட போயிட்டு கேட்டான், ஐயா இது மாதிரி இன்னொரு தடவை என் ஆளை பார்த்து விசில் அடிச்சுனா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த காலத்தில் இப்படி போயிட்டு இருக்குங்க. இப்படி தாங்க நம்ம கூட வேலை பார்க்குற ஒருத்தர் அடிக்கடி வந்து போய் வந்து லீவ் போட்டுக்கிட்டே இருப்பார். லீவ் போட்டு இருக்க இருக்க அவரும் போய் கடைசியாக ஒரு நாள் லீவு கேட்க போய், ஏயா என்னையா எப்போ பார்த்தாலும் பாட்டி செத்து போச்சு, பாட்டி செத்து போதுன்னு லீவ் எடுத்துக்கிட்டு இருக்கிய, என்னையா கணக்கு போன மாதம் தானே ஒரு பாட்டி செத்து, அடைய எங்கே அதை கேட்குறீங்க, எங்கள் தாத்தாவை பற்றி தெரியாது, பாவிப்பையே எங்கள் தாத்தா ஏகப்பட்ட பாத்தியை வச்சுருக்காரு போல, அது எங்களுக்கு தெரியாமல் போச்சுங்க இவ்வளோ நாளாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க. ஆக நகைச்சுவையை நல்ல முறையில் இந்த மக்கள் வந்து மனம் குளிர கொடுப்பது எழுத்தாளர்களே என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைகிறேன். நன்றி, வணக்கம். நகைச்சுவை எங்களிடம்தான் அதிகமாக இருக்கிறது. நகைச்சுவை குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்பத் தலைவி மனைவியிடம்தான் இருக்கிறது. மனைவி என்பவள் தான் குடும்பத்திலே நகைச்சுவை ததும்ப விடுபவள் என்று அந்த வெடியை வெடிக்க வருகிறார் அன்புக்குரிய கோவை தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் கவிஞர் திலகம் பட்டம் பெற்ற மானூர் புகழேந்தி அவர்கள். லோட்டஸ் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். ஒரு வீட்டில் எங்கேயோ இருந்து வந்த நிகழ்ச்சியெல்லாம் சேர்த்து உங்களுடைய வீட்டு ஹாலுக்கு நடுவில் கொண்டு வந்து உங்களை எல்லாம் சிரிக்க வைப்பதற்காக ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டு நல்ல நிகழ்ச்சியை லோட்டஸ் நியூஸ் வழங்கி கொண்டிருக்கிறது. இந்த தலைப்பில் பேசுகிறதுக்காக நேற்று முழுக்க என்ன பேசலாம் என்ன பேசலான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, மனைவியை பற்றி பேச சொல்லிட்டாங்க. ஆக மனைவியை பற்றி பேச சொல்கிறாங்க, என்ன பேசலாம் அப்படின்ட்டு படுத்திருக்கும்போது 4 மணிக்கு ஒரு கனவு வந்தது. கனவில் சாக்ரட்டிஸ் வந்தார். சாக்ரட்டிஸ் வந்தார், நான் என்னப்பா ஏன் முடிச்சிட்ருக்கிறேன்னு சாக்ரட்டிஸ் என்கிட்ட கேட்டார். லோட்டஸ் நியூஸ் தொலைக்காட்சியில் தீபாவளிக்காக ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. அதில் நகைச்சுவை மிகவும் அதிகமாக காணப்படுவது நம்முடைய தன்னம்பிக்கை மிக்க மனைவி கிட்டத்தான் அப்படிங்கிற மாதிரி பேச சொன்னாங்க. அதுக்காகத்தான் யோசிச்சிட்ருக்கிறேன்னு அதற்கு சாக்ரட்டிஸ் சொன்னார். இதுக்காப்பா யோசிக்கிற, ஒன்று புரிஞ்சுக்க, இந்த பெண்களால் தான் உலகம் அழிஞ்சது என்பது உண்மை. ஆனால் அந்த அழிவிலிருந்து உலகத்தை காத்து கொண்டிருப்பதும் பெண்கள் தான் என்பதை நீ மறந்துடாத. அதனால் நல்ல தலைப்பு போய் பேசினார். ஆகா, ஒரு அற்புதமான மனுஷன் சொல்லிட்டாருன்ட்டு என்னுடைய மலரும் நினைவுகள் அப்படி தட்டிவிட்டேன். தட்டிவிடும்போது தான் எனக்கு ஒரு நினைவு வந்தது. கல்யாணத்தன்னைக்கு தாலி கட்டிட்டேன் மனைவிக்கு. தாலி கட்டினதுக்கு பின்னால் இந்த ஐயர் வந்து ரெண்டு பேர்த்துக்கு சுண்டுவரல் கனெக்ஷன் கொடுத்தார். நீங்கள்லாம் வந்து டெலிஃபோன் கனெக்ஷனை பார்த்துருப்பீங்க, இபி கனெக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் சுண்டுவரல் கனெக்ஷனை நான் அன்றைக்கி பார்த்தேன். பார்த்த உடனே சுண்டுவரல் டச் பண்ணோன்னு நான் மேலே பறந்துட்டேன். அப்படி சிவ்னு பறக்கிறேன். பறந்தோடனே அப்படி ஒரு முத சுற்றி சுற்றி வரும்போது என் வீட்டுக்காரி படக்குன்னு ஒரு சொடக்கு எடுத்தான். என்ன அப்படின்ன, இன்னைக்கோட உங்கள் அம்மாவில் மறந்துருன்ட்டான் அப்படின்ட்டேன். சரின்ட்டேன். 2வது சுற்று அதே மாதிரி தான், இன்னைக்கோட உங்கள் ஒப்பனை மறந்துருன்ட்டான். 3வது சுற்று நானேன்னு சொல்லிட்டேன். எல்லார்த்தையும் மறந்துடுறேன், கவலைப்படான்ட்டேன். அதில் என்ன இருக்குன்னு சொன்னால், அடுத்து என்னன்னு சொன்னால், ஐயா எல்லார்த்தையும் கூட்டிகிட்டு உள்ளே வச்சிட்டின்னு சொன்னால் நம்ம குடும்பம் நல்லா இருக்காது, நானும் நீயும் சேர்ந்து இருந்தால் தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்குது, அதனால் நம்ம நல்லா ஒரு புழப்பத்தடம் போடணும்னு சொன்னால் நம்ம ரெண்டு பேரும் இருந்தால் தாயா நல்லதுன்னு சொல்லி அன்னைக்கே அறிவுறுத்தினான். அதனால் ஒரு நல்ல பாட்டு பாடலான்ட்டு அப்படி உட்காந்துருக்கும் போது சாவகாசம் ஒரு பாட்டு பாடினேன். அசந்தாப்பில் பார்த்தா உன்னை பார்த்தா சிம்ரன் மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன். அதுக்கு உடனே என் வீட்டுக்காரர் சொன்னால், லூஸ் மோகன் மாதிரி ஏங்க வளர்றீங்கிறான். ஆக இதெல்லாம் சகஜமான எங்களுக்குள்ள வார்த்தை.
வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அப்படியே குளிச்சு போட்டு அந்த தலைகள்லாம் வந்து அந்த பெண்கள் அப்படி குட்டி அந்த துண்டை போட்டு கட்டிட்டு அப்படியே சாவகாசமாக எல்லா வேலையும் செஞ்சுட்டு நான் சோபாவில் உட்காந்துருந்தேன், பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன். பேப்பர் படிச்சுட்டு இருந்தோன்னே நேராக நெடுஞ்சாங்கடையாக காலில் வந்து விழுந்தான். எனக்கு புரியல, என்னடா இப்படி ஒரு மனைவியா, இப்படி ஒரு மனைவி நான் பார்த்ததில்லை, ஓ நம்ம அப்பா அம்மா நமக்கு நல்ல பொண்டாட்டி கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னு மகிழ்ச்சியாக இருந்தேன். அம்மா இன்றைக்கி என்ன விசேஷம், நமக்கு இன்றைக்கி திருமண நாளும் அல்ல, இன்றைக்கி பிறந்த நாளும் அல்ல, என்னன்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி நான் வார வாரம் நான் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவேன், இன்றைக்கி கொஞ்சம் நேரமாகி போச்சு, அந்த ஆஞ்சநேயரை கும்பிட்டேன் என்ன உங்களை கும்பிட்டேன் என்னென்னு விழுந்து கும்பிட்டேன் அப்படின்னாங்க. ஆக இதெல்லாம் நகைச்சுவை சார், அதாவது அந்த மகிழ்ச்சியோடு வர நகைச்சுவை என்பது மனைவி கிட்ட சரளமாக வரும். இந்த மூணு பொம்பளைக்கு வந்து வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஒன்றா நான் ஆஃபீஸ்லேருந்து நேராக வந்தேன், வந்தோடனே இந்த மூணு பெண்களும் பேசிகிட்டு இருக்காங்க. நல்ல புருஷனுக்கு அழகு என்ன தெரியுமா அப்படின்னு ஒரு பொண்ணு கேட்குது. அதுக்கு சொல்லுது, கேட்டதும் கேட்டதை வாங்கி தர்றத நல்ல புருஷனுக்கு அழகு அப்படிங்குது. அதுக்கு இன்னொன்று பொண்ணு சொல்லுது, நம்ம கேட்காத கூட வாங்கி தர வேண்டி அவன்தாண்டி நல்ல புருஷன் இன்னொன்று சொல்லுது. அதுக்கு இன்னொரு பொண்ணு சொல்லுது, அதெல்லாம் இல்லை நம்ம என்ன செஞ்சாலும் கண்டுக்கக்கூடாது அவன்தாண்டி நல்ல புருஷன் இன்னொன்று சொல்லுது. அதுக்கு இன்னொருத்தி என் வீட்டுக்காரசமா இந்த ரோசம் மானம் வெக்கம் இதையெல்லாம் விட்டு போட்டிருந்தா தேடி நல்ல புருஷன் அப்படின்னு அந்தம்மா சொல்லுது என் வீட்டுக்காரம்மா. அப்போ இதெல்லாம் மனைவி சொல்லும்போது நான் ஓரத்திருந்து கேட்குறேன், எனக்கு என்ன புத்தியில் சொல்லின்னு சொன்னால், ஓஹோ இதையெல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில் கற்றுட்டோம்னு சொன்னால் குடும்பத்தை நல்லா பார்க்கலாம் போல் இருக்குது அப்படின்னு என்கிட்ட மனைவி கிட்டேருந்து எனக்கு மெசேஜ் கிடைக்கிற மெசேஜ் வந்து இருக்குது. நேராக அன்றைக்கி சாயந்தரம் பார்த்தீங்கன்னா மனைவிக்கு வந்து மூச்சு திணற மாதிரி அப்படி மூச்சு முட்டுது, அலறி அப்படி பதறி போயிட்டேன். போய் நேராக டாக்டர்கிட்ட கூட்டி போனேன், டாக்டர்கிட்ட கூட்டி போய் டாக்டர் டாக்டர் வீட்டுக்காரிக்கு வந்து மூச்சு முட்டுற மாதிரி இருக்குன்ட்டு நானும் பதட்டத்தில் சொல்கிறேன். அதுக்கு டாக்டர் ஒன்றுமே அலட்டிக்கவே இல்லை, அவர் உடனே ஒன்று சொன்னார், ஏம்மா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமானாரு. என்னன்னு கேட்டேன், உன் பக்கத்து வீட்டுக்காரி 10 பவுனில் வந்து நெக்லஸ் வாங்கி போட்டிருக்காங்க தெரியுமா அப்படின்னு கேட்டால், ஆ அப்படின்னா மூச்சு வந்துடுச்சு. அப்போ பக்கத்து வீட்டுக்காரிக்கு 10 பவுனில் நெக்லஸ் கிடச்சுன்னு சொன்னால் உடனே மூச்சு வந்துடுது. அது அதே மாதிரி தான் ஜவுளி கடைக்கு நேற்றுக்கு முதல் நாள் ஜவுளி கடைக்கு போனேன், பூங்கொடி கிட்ட சொல்லிட்டு தான் போனேன், நானும் என் வீட்டுக்காரம்மாலு ஜவுளி கடைக்கு போகிறோம் போயிட்டு நல்ல புடவையை வாங்கி தரலான்ட்டு இருக்கேன்னு போனேன். அதே மாதிரி தாங்க போய் வாங்கும்போது பார்த்தா என் மனைவி வந்து நல்ல வெயிட்டான புடவை வாங்கி எடுத்தான். நான் சொன்னேன், இவ்வளோ வெயிட்டான புடவை எதுக்கு எடுக்கிற, கட்டிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமே, கட்டிக்க போகிற நானே கஷ்டப்படல நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி என் மனைவி கேட்டா. அதுக்கு நான் சொல்கிறேன், துவைக்கிறது நான் தானே, சப்பாத்தி செய்கிறது வந்து எவ்வளோ கஷ்டமான வேலைன்னு பெண்களுக்கு தெரியும். ஆனால் சப்பாத்தி செஞ்ச போது கொஞ்சம் கெட்டியாக சப்பாத்தி வந்துருச்சு, நான் வந்து பிச்சு பிச்சு பார்க்குறேன் பிச்சு முடியல, நேராக கூப்பிட்டேன், ஏம்மா சப்பாத்திக்கு மாவு வாங்கிட்டு வந்ததுனால இது என்ன மனுஷன் சாப்பிட்றதா பிக்கவே முடியலன்னு. அதுக்கு என் வீட்டுக்காரி சொன்னால், நீ வாங்கிட்டு வந்த மாவு சார் நல்லா இல்லைன்னா, நான் வாங்கிட்டு வந்த மாவு நல்லா தான் இருந்தது, செஞ்ச நீ தான் சரியில்லைன்னு, செஞ்ச நான் தான் நல்லா செஞ்சேன் திங்கிற நீ தான் சரியில்லைண்ணா. உடனே எனக்கு கோவம் வந்துருச்சு, பிச்சு போடுவோம் பிச்சுன்னு, சும்மா இருங்க சப்பாத்தியே பிக்க முடியல என்னை போய் எங்கே பிக்க போறீங்கிறாங்க. ஆக ஒவ்வொரு குடும்பத்தும் நடக்கிறது தான். இந்த லோட்டஸ் நியூஸ் தொலைக்காட்சி இப்படி ஒரு நல்ல தலைப்பு கொடுத்து உங்களையெல்லாம் சிரிக்க வச்சுருக்கு. ஆக உங்கள் அனைவருக்கும் வந்து மீண்டும் என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை உலகமெல்லாம் வாழ்கின்ற உங்களுக்கு இந்த தொலைக்காட்சியின் மூலம் தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் வீட்டை விட ஆஃபீஸில் தான் நிறையா இருக்கிறோம், அலுவலகத்தில் தான் நிறைய நேரத்தை செலவிடுறோம், அலுவலகத்தில் தான் நாங்கள் இருக்கும் பொழுது நகைச்சுவை ததும்புகிறது, அலுவலகம்தான் நகைச்சுவை சரவெடி என்பதை நிரூபிக்க வருகிறார் மனிதவள மேம்பாட்டின் உறுப்பினர் ஸ்ரீ வேதவித்ய அறக்கட்டளையினுடைய நிர்வாக அரங்காவலர், தமிழ் தாராமதியினுடைய இணை ஆசிரியர், நடுவராகவும் இருந்து ஆன்மீக சொற்பொழிவாற்றக்கூடிய ஆன்மீக வேல் அன்புக்குரிய திரு ராமஜோதி. என்ன நேயர்களுக்கெல்லாம் வணக்கம், உங்களுடைய உங்களுக்கெல்லாம் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தீபாவளி நல்லா கொண்டாடுறீங்களா? எல்லாம் ஸ்வீட்லாம் சாப்பிட்டு லோட்டஸ் நியூஸினுடைய நகைச்சுவை நிகழ்ச்சியில் அமர்ந்திருக்கிறீங்க, மனசை விட்டு சிரிங்க, சிரிப்பு தான் நல்லது. வீட்டிலிருந்து மனைவியிலிருந்து கணவனிலிருந்து குழந்தையிலிருந்து எல்லாம் சிரித்தாலும் எல்லாம் நாமெல்லாம் எங்கே அதிகமான நேரம் செலவிடுறோம், அலுவலகத்தில். அலுவலகம் போனோம்னா காலையில் 9 மணிக்கு புறப்பட்டு போனோம், 10 மணி வரைக்கும் அலுவலகத்தில் இருந்துட்டு 10 மணிக்கு வேலையை ஆரம்பித்தோம்னா இரவு 9 மணி ஆகிடுது வீட்டுக்கு வர்றதுக்கு.
அதுக்கு பிறகு எங்கே போய் நகைச்சுவையை பார்க்கறது? ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் இருந்தால் நகைச்சுவையை பார்க்கலாம். ஆனால் அலுவலகத்தில் தான் அந்த அழுத்தத்தை, மன வேகத்தை, மன குறைய நீக்க முடியும். என்ன பார்க்குறீங்க, எல்லாம் கங்கா ஸ்நானம் ஆச்சா? இல்லை சார், கங்கா இன்னும் தூங்கிட்டு இருக்கா, எந்திரிக்கல. சார், உங்கள் வீட்டு குட்டி கங்காவை கேட்கல, தீபாவளிக்கு கங்கா ஸ்நானம் ஆச்சான்னு கேட்டேன். இதுதான் சார் நகைச்சுவை. நாம் ஒன்று சொல்லுகிற போது ஒன்றாக நினைத்து பதில் வருகிறது இல்லையா, அதுதான். எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கிங்க, நகைச்சுவை சொல்கிறவன் யாருமே சிரிக்க மாட்டான். சிரிச்சுக்கிட்டே நகைச்சுவை சொன்னால் எதிரில் இருக்கிறவன் சிரிக்க மாட்டான். அப்போ நகைச்சுவைங்கிறது என்ன, சொல்லுகிறவங்க சீரியஸாக சொல்லுவாங்க, ஆனால் அது நமக்கு நகைச்சுவையாக தெரியும். அந்த நகைச்சுவையில் நிறைய அறிவு சார்ந்த விஷயங்கள் இருக்கும், தன்னம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் இருக்கும், நிறைய நமக்கு தகவல்கள். இதை வந்து முதல் முதல்ல யார் சொன்னான்னு கேட்டிங்கன்னா, என் எஸ் கிருஷ்ணன். என் எஸ் கிருஷ்ணனுடைய நகைச்சுவையில் எல்லாமே சமுதாயத்தினுடைய குறிக்கோளை நிறைஞ்சிருக்கும். சார், நம்ம மேனேஜர் ரொம்ப கஞ்சன் சார். நம்ம மேனேஜர் வந்து கொஞ்சம் கஞ்சனாக தான் இருக்கார். எப்படி தெரியும் உங்களுக்கு? இந்த புது துணி வாங்கினா மஞ்சள் வைக்கணுமா? ஆமாம், அதுக்கு ஏன் மஞ்சள் வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லா துணியுமே மஞ்சளாகவே வாங்கிட்டார் சார். இது கஞ்சன். அது மாதிரி இந்த அம்மாக்கிட்ட சொன்னார் இவர். என்ன சொன்னார், நான் பேசிட்டு வந்தேன், என்ன சொன்னீங்கன்னு, தீபாவளி லீவ் வருது இல்லையா, அந்த தீபாவளி லீவுக்கு நம்ம திருப்பதி போகலான்னு முடிவு பண்ணேன், உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பேசினேன், அதை உங்ககிட்ட சொன்னாரான்னு. சொல்லலையே, ஏன், எப்போ போகலாம், எப்போ புறப்படுறோம், யார் யார் புறப்படுறோம் அப்படின்னு அந்த அம்மா கேட்டது. யாரும் இல்லைங்க, நீங்கள் என் பொண்டாட்டி, நான் உங்கள் புருஷன். ஏய்யா, எத்தனை நாளாக இப்படி நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற, நீலாம் ஒரு பெரிய மனுஷனா? அய்யோ, தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் ஏன் பொண்டாட்டி, நானும் உங்கள் புருஷனும். இதை நிறுத்தி கமா போட்டு சொல்லணும். இப்போ சேர்த்து சொன்னதுனால அது ஒரு நகைச்சுவையாகவும் கோபமாகவும் மாறிவிட்டது. ஆக நகைச்சுவை என்பது எல்லா இடங்களிலும் சிறப்பாக இருக்கிறது. அதுவும் நல்லா டென்ஷனாக இருக்கிறவங்க இப்படி பேசுகிற போது, நம்ம கேட்கிற போது நகைச்சுவையாக இருக்கும். நீங்கள்லாம் தீபாவளியை மிக அற்புதமாக கொண்டாடி இருக்கிறீர்கள், குடும்பத்தோடு நகைச்சுவையாக இருங்கள். லோட்டஸ் நியூஸ் சேனல் வந்து உங்களுக்கு அற்புதமான நிகழ்ச்சியை தந்திருக்கிறது. அனைவருக்கும் நன்றி, நன்றி, வணக்கம். நகைச்சுவை அலுவலகங்களில்தான் இருக்கிறது, அலுவலகம்தான் நகைச்சுவை தருகிறது என்று அழகாக அணுகுண்டு போல் வெடிக்க செய்திருக்கிறார் அன்புக்குரிய ராமஜோதி அவர்கள். இல்லை இல்லை, அலுவலகத்திலும் இல்லை, குடும்பத்திலும் இல்லை, நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்காத ஒரு துறையை ஒருவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார், அதுதான் சினிமா துறை. சினிமா துறையில் இருக்கின்ற நகைச்சுவைக்கு ஈடு இணை இல்லை. அந்த சினிமா துறைதான் தினமும் நகைச்சுவையை வழங்குகிறது என்று அதற்கு ஆணிபூர்வமாக, அக்குவேராக, ஆணிவேராக தீபாவளி வெடிகுண்டை கொண்டு வந்திருக்கிறார் அன்புக்குரிய. 96 மணி நேரம் பேசி கின்ன சாதனை புரிந்து, பேராசிரியராக பணிபுரிந்து, பல பட்டிமன்றங்களிலும் பல நிகழ்வுகளிலும் நடுவராக இருந்து சிறப்பித்திருக்கக்கூடிய கின்னஸ் புகழ் பாண்டியன் அவர்கள் இப்பொழுது சினிமா துறையின் வெடி அணுகுண்டை வெடிக்க வருகின்றார். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஒரு அருமையான நிகழ்வு. நகைச்சுவை யாருக்கிட்ட அதிகமாக இருக்குது? இப்போ நகைச்சுவை உணர்வு அதிகமாக யாருக்கிட்ட இருக்குதுன்னா, திரைப்பட கலைஞர்கள் தாங்க. என்ன நம்ம உதாரணம் சொன்னாலும் அந்த திரைப்பட கலைஞர்களை வச்சு தான் நம்ம உதாரணம் சொல்லுவோம். வடிவேல் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறார். நீங்கள் பாருங்கள், குழந்தைகள் கூட அதை சொல்லுது, எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். நீங்கள் போய் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் வாத்தியார் பிகாம் சிஏ பக்கத்தில் உட்காந்துட்டுருக்கிறார், மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் பிளானிங் அப்படின்லாம் சொல்லிப்பாங்க, உட்காந்து அழுவான். ஆனால் இந்த வடிவேல் சொல்கிறது பிளான் பண்ணி பண்ணுறது. உதாரணத்துக்கு நிறைய பேர் திரைப்படத்துறையை தான் எடுப்பாங்க. நம்ம முருகப்பெருமான் முருகன் ஆசிரியர் அவர்களும் திரைப்படத்துறை எடுத்தார். எந்த மாதிரி வந்து விஷயங்களை சொல்லலாம்னா, அந்த காலத்தில் ஒரு பாட்டு எழுதுகிறார், உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? கத்தி.
கோடாரி கடப்பாறை இல்லை இல்லை, உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது? நிலகிட்டு தெரியும் நயவஞ்சகரின் நாக்குத்தானது. நகைச்சுவையா என்னழகா சொல்ல முடியுது? இதை விட்டுருங்க, பழைய படம்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த பக்கம் வந்தால் நம்ம வைதேகி காத்திருந்தாள்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த வைதேகி காத்திருந்தாள் படத்தை மறந்தாலும் மறப்பாங்க இந்த பெட்ரிமாக்ஸ் லைட்டையும், இந்த பெட்ரிமாக்ஸ் லைட்டையும் மல்லிகைப்பூவையும் அல்வாவையும் மக்கள் மறந்துருக்க மாட்டாங்க. கவுண்டரு சொல்கிறார் நீ வேணா செஞ்சுப்பார் அப்படின்னு. அதை வந்து செந்தில் தவறாக புரிஞ்சுக்கிறாரா இல்லை கவுண்டமணி சொல்கிற விதம் தப்பா அப்படின்னு கிளாஸில் போட்டு காமிச்சு எது உண்மையான கம்யூனிகேஷனுங்கிறத வந்து நாங்கள் புரிய வைப்போம். ஒவ்வொரு இடத்துலையும் இந்த திரைத்துறை அப்படிங்கிறது வந்து ரொம்ப காலூன்றி இருக்கு. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரத்த கண்ணீர் படத்தில் எம்ஆர் ராதா விட யாருங்க ஒரு நகைச்சுவையை சொல்லிட முடியும்? மேடையில் போய் நிற்பார் பேசுறதுக்கு, நின்ன உடனே என்ன பண்ணுவார், மைக்குக்கிட்ட அவர் போக மாட்டார், மேடைக்கிட்ட போய் நின்றுட்டு மைக் ப்ளீஸ் அப்படிம்பார், மைக்கை கொண்டு வந்து வைப்பான். மைக்கை கொண்டு வந்து வச்சுன்னா அவருடைய பாடி லாங்குவேஜ், இங்கே நான் ஒன்றும் கதை பேச வரவில்லை, நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் பெரிய சீமான்களும் சீமாட்டிகளும் என்னை வரவேற்க வருவார்கள் என்று இருந்தேன், ஆனால் இங்கே வெறும் ஒரு லேபரர்ஸ் கூட்டமாக இருக்கிறது, நான்சென்ஸ் அப்படிம்பார். இதை வந்து ஒரு தவறான போக்கில் நம்ம பார்த்தாலும் நகைச்சுவையோட ஒரு மேலை நாட்டிலேருந்து வந்தவங்களுடைய ஒரு இதை நம்ம வந்து அது வந்து காட்டுது, ஒரு ஆணவத்தை காட்டுற மாதிரி சொல்கிறார். அதுக்கப்புறம் இந்த ஒரு புரட்சி, அதே மாதிரி பகுத்தறிவு சொன்னது அவர் மாதிரி யாரும் கிடையாது. நகைச்சுவை அதிகம் அதிகம் இருக்கிறதுன்னு சொல்லி ஐடி கம்பெனியில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அந்த மாத்திரப்போ பசங்க காமெடியாக பேசிக்குவாங்க, பெட்ரிமாக ஸ்லைட்டே வேணுமா, அந்த கமெண்ட் கூட நீங்கள் பாருங்களேன், காமெடி கமெண்ட் எல்லாமே வந்து இந்த சினிமா துறையை ஒட்டி தான் வரும். இப்போ சமீபத்தில் வந்தது கூட வந்தது, கடலில் கேட்டோம் இல்லைங்கிறானுங்க, கடையில் கேட்டோம் இல்லைங்கிறானுங்க, எங்கே நெத்திலி மீன் இருக்குங்கிறானுங்க, நெய் மீன் இருக்குங்கிறானுங்க, வஞ்சர மீன் இருக்குங்கிறானுங்க, வாழை மீன் இருக்குங்கிறானுங்க, நீங்கள் கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லையா, கடல்லையே இல்லையா. இந்த காமெடியை வந்து போட்டு 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 பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பாடல்கள், இந்த நகைச்சுவை பாடல்கள். ஆக திரைத்துறை அப்படிங்கிறது வந்து ஊடகம், திரைத்துறை நடிகர்கள்ங்கிறது வந்து ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்கிறார்கள். அந்த ஒவ்வொரு நடிகர்கள் கவுண்டமணி அப்படின்னா எங்கூர் கோயம்புத்தூர்னு எங்கூர் காரர், எங்கள் டிவியில் வர்ற போது அவர் எங்கள் ஆளுன்னு சொல்லி மகிழ்வோடு இருந்து அவர் சொல்லக்கூடிய நகைச்சுவையுமாகட்டும், என்எஸ்கனுடைய பகைத்துறை பகுத்தறிவு நகைச்சுவையாகட்டும், இந்த நகைச்சுவை ஆர்வமும் ஆற்றலும் மிகுதியாக காணப்பட்டது. திரைப்பட கலைஞர்கள், நாடக கலைஞர்கள், நடிகர்களிடம் மட்டுமே என்பதை கூறிக்கொண்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவருக்கும் மீண்டும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தீபாவளி சிறப்பு சரவெடி, சிறப்பு அக்குவேர் ஆணிவேர், ஆர்கோல்டு தங்கத்தின் இருப்பிடம், தங்கமான வாடிக்கையாளருடைய தங்கமான குணம் படைத்த ஆர்கோல்டு நிறுவனத்தினரும் பிஜே நிறுவனமும் மற்றும் மகா சைன் நிறுவனமும் இணைந்து நடத்துகின்ற இந்த சிறப்பு அக்குவேர் ஆணிவேரில் நகைச்சுவை, தன்னம்பிக்கையுடன் கூடிய நகைச்சுவை எங்கு மிகுதியாக இருக்கிறது என்று தீர்ப்பு சொல்லுகின்ற நிலை. அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வுல ஒரு பேச்சாளர்களாக இருந்து கூறியிருந்தால் நான் அதில் நல்ல கருத்துக்களை தேர்ந்தெடுத்திருக்கலாம், சிறந்த முத்துக்களை தேர்ந்தெடுத்திருக்கலாம். சேற்றில் முளைத்த செந்தாமரை என்பது போல் செந்தாமரையை தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனால் இங்க அமர்ந்திருக்கிற 12 சிறந்த கடல் முத்துக்கள், இவர்கள் அத்தனையும் தேர்ந்தெடுத்ததிலே இதில் சிறந்த முத்தை தேர்ந்தெடுப்பது என்பது சரியான காரியமா? தயவு செய்து சிந்தியுங்கள். வந்திருக்கின்ற 12 முத்துக்கள், முத்துக்களை உதிர்த்தார்கள், வெடியாக வெடித்தார்கள், குண்டாக வீசினார்கள், சரவெடியாக வெடித்தார்கள், புஸ்வானத்தை வீசினார்கள், ராக்கெட்டை பறக்க விட்டார்கள். ஆக நகைச்சுவை எங்கிருக்கிறது, எந்த இடத்தில் இருக்கிறது? ஒரு குடும்பத்தினுடைய தலைவன் அவரது மகள் இரவில் ட்ரெயினில் சென்று கொண்டிருக்கிறார்கள். ட்ரெயின் திடீரென ஒரு இரவு இடத்திலே கிராமத்து பகுதியிலே நிறுத்தப்படுகிறது. கொள்ளையர்கள் ஓடி வருகிறார்கள்.
ஒவ்வொரு பெட்டியிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரிடம் இருந்து கொள்ளையர்கள் அங்கிருக்கின்ற துணிமணி, நகை, பணம், பெட்டி எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிறார்கள். அந்த அப்பா தன் மகளை வைத்துக் கொண்டு, ஐயோ இந்த பெட்டி நகையெல்லாம் இருக்கே, கொள்ளையன் அடிச்சுட்டு போயிடுவானேன்னு அவங்க அத்தா குடும்ப தலைவர் பயந்துக்கிறார். கொள்ளையர்கள் வந்தாங்க, குடும்ப தலைவனை தள்ளி விட்டாங்க, பிள்ளைய தள்ளி விட்டாங்க, பெட்டியை பிடுங்கிட்டு போயிட்டாங்க. குடும்ப தலைவன் வருத்தப்பட்டார், ஐயோ பெட்டியை பிடுங்கிட்டு போயிட்டாங்களே, நகையும் போச்சு, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு குடும்ப தலைவன் அழுதார். பக்கத்தால் இருந்த மக சொன்னா, அப்பா கவலைப்படாதீங்க, அழுகாதீங்க, பெட்டி மட்டும்தான் போச்சு, நகை போகல. நகை போகலையா எப்படின்னு கேட்டார். உன்னே மக சொன்னா, நகைய நான் வாய்க்குள்ள கொள்ளைக்கார வர்றதுக்கு முன்னாடியே வாய்க்குள்ள போயிட்டு வயிற்றுக்குள்ள முழுங்கிட்டேன் அப்படின்னா. உடனே அப்பங்காரனுக்கு ஒரே சந்தோஷம், அடாடா உங்க அம்மாவை கூப்பிட்டு வர மறந்துட்டுனே, அவளை கூப்பிட்டு வந்துதான் பெட்டி மிச்சமா இருக்குமே. ஆக நிகழ்வு நகைச்சுவை என்பது எந்தெந்த இடத்துல இருக்கிறது? பள்ளியில் இருக்கிறதா? ரவீந்திரையா அழகா சொன்னார், பள்ளிக்கூடத்தில் இருக்குன்னாரு. மாணவர் கூட இருக்கா? ஆசிரியர் கூட இருக்கா? குடும்பத்தில் இருக்கா? பிள்ளைகள் கூட இருக்கா? கணவன் கூட இருக்கா? மனைவி கூட இருக்கா? சினிமா துறையில் இருக்கா? உடற்கல்வியில் இருக்கா? எழுத்தாளர் இருக்கா? என்று பார்த்தால் இந்த நிகழ்வில் 12 நடுவர்களும் உதிர்ந்த முத்துக்கள். அந்த முத்துக்கள் அவர்கள் போட்ட அனைத்து முத்துக்களையும் சோதனையிட்டு பார்க்கின்ற பொழுது எல்லா முத்தும் நகைச்சுவை முத்துதான். எனவே இந்த நகைச்சுவை என்பது எல்லா இடத்திலும் இருக்கிறது, நாம் எடுத்துக்கொள்கின்ற விஷயத்தில் தான் இருக்கிறது. நகைச்சுவை என்பது நீக்கமர அனைத்து இடத்திலும் நிறைந்திருக்கிறது. அந்த நகைச்சுவையை நாம் மனதில் பெற்று இந்த தீபாவளியை இனிப்புடன் கொண்டாடி பட்டாசு வெடித்து மிகச்சிறப்பாக இந்த தீபாவளியை கொண்டாடுவோம் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய அக்குவேர் ஆணிவேர் ஆர் கோல்டு நிகழ்வுக்கும் பிஜே நிறுவனத்திற்கும் ஆகாசை நிறுவனத்திற்கும் நன்றியை தெரிவிக்கின்றோம்.